ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் வீடியோ தான். நான் வந்து இதில் உங்களுக்கு ஒரு ரெசிபி காமிச்சிருக்கேன், அதோட வந்து சில டிப்ஸ் இருக்குது. அண்ட் என்னோட வீட்டில் வந்து நான் ஒரு வால் பெயிண்டிங் பண்ணேன், அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே, ஸோ இன்னும் மழை வந்து ரொம்ப ஜோராலாம் பெய்யலை, பட் இருந்தாலும் வந்து லைட்டாக இந்த மாதிரி ட்ரிசல் ஆகிட்டே இருக்குது. வெளியே செம்ம குளிராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வெளியே எதுவும் இப்போ நம்ம துணியெல்லாம் காய வைக்கணும்னா கொஞ்சம் வெயில் எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டேனுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது வெதர் வந்து. இதுக்கு வந்து இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா சூடாக அப்போவே செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுச்சு. ரைஸ் கிச்சடி மாதிரி தான். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதோட பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, என் கூடவே வந்து மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் ஏலக்காய் பட்டை லவங்கம் அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு சீரகம் அப்புறம் சோம்பெல்லாம் வந்து தட்டிக்கினேன். கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதிமா அதோட வந்து ஒரு தக்காளி அப்புறம் வந்து வெங்காயம் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்க அந்த மசாலா பொருளெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோட வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட்ன்ற மாதிரி கிடையாது. இப்போ தக்காளி அதோட வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ மிளகு சீரகம் மிளகு சேர்த்துருக்கிறதுல பச்சை மிளகாய் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இதோடவே வந்து கொஞ்சம் பயத்தம்பருப்பும் அரிசியும் வந்து நல்லா வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழைய சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரெஷருக்கு வச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு 4 விசில் ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழையாயிடும். இதுதான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், நல்லா எம்மியாக இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்றப்போ அந்த சூடாக அந்த வெதருக்கு வந்து த்ரோட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பெல்லா பார்த்திங்கன்னா, ஸோ மாம்பழம் சீசன் இருந்ததால் மாம்பழம் நான் கட் பண்ணேன். ஸோ ஆப்பிள் கொடுத்தா எடுத்துக்கல, ஆனால் மாம்பழம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அண்ட் என்னோடய வீட்டில் வந்து பூஜா யூனிட்க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வால் பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பிளான் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கல இப்போ வந்து. பட் ரொம்ப கேப் ஆகிடுச்சு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னால் பண்ண முடியல டைம் இல்லாததுனால. அண்ட் ஸோ சடனாக வந்து எனக்கு தோணுச்சு, ஓகே ஒரு 1/2 hour இல்லை ஒரு 40 minutes இதை நம்ம பண்ணி முடிச்சிடலான்றதால எனக்கு அந்த பிளானில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து பேசிக் ஒரு பெயிண்டிங் நாலேஜ் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு எந்த பெயிண்டிங் பெயிண்ட் பண்ணுற டெக் இதை வந்து ப்ரொஃபஷ்னலாலாம் நான் பண்ணல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு தெரியும் நான் சொல்ல வரல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் டெக்னிக் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இது வந்து இந்த விளக்கெல்லாம் வந்து நம்ம பூஜா அறையில் வந்து மேலேருந்து தூங்க வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹேங் பண்ணால் ஒரு லுக் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வெறும் பிளாக் கலர் பெயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது அக்ரலிக் பெயிண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணலை. அண்ட் ஜஸ்ட் பேசிக்காக வந்து வாலில் பார்த்தீங்கன்னா வந்து பென்சில் வச்சு ஸோ லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணி அது வந்து எனக்கு ஒரு பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக அது பேஸ் பண்ணி நான் பெயிண்ட் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 3 விளக்கு மாதிரி தான் நான் வந்து ஹேங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்க்கு 3 விளக்கு தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பார்க்குறப்ப எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஓகே ஸோ ரொம்ப நாள் கழித்து பண்ணால் வந்து நல்லா ஓகே பார்க்குறதுக்கு நல்லா வந்திருக்குன்னு தோணுச்சு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு பெயிண்ட் பண்ண வரும். ஸோ அதை தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் இது வந்து பூஜா யூனிட் மேலே வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம வீட்டில் வந்து. ஸோ ஸ்விட்ச் பாக்ஸ் மேலேயும் ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டான பெயிண்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெயிண்டிங் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயே வந்து நான் வந்து அந்த பிளாக் கலர் பெயிண்டிங்கை வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இது பார்க்க பூனை மாதிரி இருக்கும், பட் இது பூனை இல்லை. ஸோ என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ புலிக்குட்டி மாதிரி தூங்குறப்போ வந்து எப்படி இருக்கும்ன்ற ஒரு க்யூட் லுக் தான் வந்து நான் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது அவுட்புட் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பண்ணாலும் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெல்லாக்கு வந்துட்டு
சாப்பாடு போட்டோமா இருந்துச்சு. ஸோ பெடிகிரி தான் வந்து நான் பெல்லாக் போட்டுட்ருக்கேன். ஸோ அவள் போயிட்டு இவ வந்து அட் ஏ டைம் ஒரே வாட்டி வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு. ஸோ இந்த தவண முறையிலன்னு சொல்லுவாள் இன்ஸ்டால்மெண்ட், அந்த மாதிரி தான் சாப்பிடுவாள். கொஞ்சம் சாப்பிடுவாள், வந்து உட்காந்துக்குவா, கொஞ்சம் ப்ளே பண்ணுவாள், மறுபடியும் போய் சாப்பிடுவாள், அந்த மாதிரி தான். ஸோ வெதருக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து வாட்டர் லில்லின்ட்டு, இது ரீசெண்டாக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது டப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி இது ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் பார்க்க, பட் க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும். இந்த இலை மாதிரி ஒரு டைப் தான், அதுவே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நான் பார்த்த நர்சரியில் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் சூட் கேஸ் எல்லாம் இருக்கும், இல்லை பேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டஸ்ட் பண்ணாமல், டஸ்ட் வந்து நிறைய அது மேலே படியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் பெட்ஷீட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து பழசாக இருந்துச்சுன்னா, இல்லைனா ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற கிளாத்தாக இருந்தால் அதை வந்து நம்ம இந்த மாதிரி டை பண்ணிடலாம். ஸோ நம்ம நீட்டாக அதை வந்து பேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா, ஸோ டஸ்ட்டும் படியாது. அண்ட் நம்ம அடுத்த தடவை எடுத்து யூஸ் பண்ணுறப்போ வந்து க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்து டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஸோ க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. நான் இந்த பெட்ஷீட் கிளாத்தை வந்து பின்னாடி வந்து டை பண்ணியிருக்கேன். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். வேணும்னா நம்ம அந்த சூட் கேஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கிளாத்தை வந்து அந்த பில்லோ கேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம போட்டு விடலாம். ஸோ இல்லை அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டஸ்ட் படாமல் பார்த்துக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் டை பண்ணிவிட்டு சேஃப்டி பின்னோட ஹெல்ப்பால் நீங்கள் வந்து இதை நீட்டாக க்ளீனாக இதை வந்து கவர் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு டஸ்ட் வந்து நிறைய படையாது, நீட்டாகவும் இருக்கிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் பின் பண்ணிடுறேன் பின்னாடி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேலே நான் வந்து கட்டியிருக்கல இதை வந்து மறைச்சிருவேன் பாருங்கள். நம்ம நிறைய கிளாத்ஸ் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம், பட் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை கிச்சன் கிளாத்தாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது, பட் நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பார்க்கவும் வந்து ரொம்ப நான் ப்ராப்பரான லுக் கொடுக்கும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் இருக்க சூட் கேஸு இல்லைனா வந்து பேக்ஸ் இருந்தால் நீங்கள் எப்படி வந்து டஸ்ட் படியாமல் கவர் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ஸோ நான் எடுத்து வந்து அதோடய இடத்துல வந்து வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் எப்போ தேவைப்படுமோ அந்த டைமில் வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். கிளாத்தும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதே மாதிரி பேக் பண்ணிட்டோம்னா, கவர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்காது. அண்ட் வெதர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கோல்டாக கூலாக இருக்குது. அண்ட் இந்த டைமுக்கு வந்து நம்ம நல்லா வீட்டில் வந்து நல்லா சுட சுட எது சாப்பிட்ணுன்னு தோணுமோ அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.